ओम कांचीवासाय विद्महे शांतरूपाय धीमहि तन्नो चंद्रशेखरेन्द्र प्रचोदयात्। पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरताय च भजताम कल्पवृक्षाय नमताम कामधेनवे। अस्ट्रो टेंपल श्रीवी नेयर्गल अनिवरुक्कुं एन इनिय अन्बु वनक्कम। एल्लोरुं एल्ला नलमुं वलमुं पेट्रुवाग एल्लाम वल्ल इरैवनै अनुदिनमुं प्रार्थिप्पदु उंगल ज्योतिडर रवींद्ररा। श्री सार्वरि वरुषं तै मादं அதாவது 14/1/2021 முதல் 12/2/2021 வரை உள்ள காலகட்டம் சிம்ம ராசி சகோதர சகோதரிகளுக்கு எப்படி இருக்கப் போகிறது? சிம்ம ராசி காலபுருஷ தத்துவத்தில் 5வது ராசி, அதிபதி சூரிய பகவான். சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமாக விளங்கக்கூடிய மகர ராசியில் சஞ்சரிக்கும் காலம் தை மாதம். ராசிநாதன் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் பொழுது எதிரிகளின் தொல்லைகள் அழியும். கடன் என்று சிக்கித் தவிப்போருக்கு ஓரளவுக்கு நிம்மதி கிடைக்கும். கோர்ட் கேஸின் அலைபவர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கைகூடி வரும். என ஆறாம் பாவம்ன்றது ருணரோக சத்ருஸ்தானம் அப்படின்ற பேரு. எதிரிகள் தொல்லை அப்படின்றது இருக்காது. நோயிலிருந்து விடுபடக்கூடிய தன்மை ஏற்படும். ஆறாம் வீட்டுக்குண்டான அதிபதி சனி பகவானும் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். இதுல இன்னொரு என்னன்னா, ஒரு மறைவுஸ்தானாதிபதி தன்னுடைய மறைவுஸ்தானத்தில் இருந்தால் உங்களுக்கு நிச்சயம் நல்லது ஏற்படும். ஆனாலும் 7ஆம் இடத்துண்டான அதிபதியும் 6ஆம் இடத்துல மறைகிறாரே அப்படின்னு கேட்கலாம். கணவன் மனைவி இடையே சில சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். திருமண பேச்சுவார்த்தைகள் சற்று தாமதம் ஏற்படும். ஆனால் ராசிநாதன் அந்த இடத்தில் இருப்பதால் வெற்றி உங்களுடைய வசம்தான் ஏற்படுமே தவிர, நீங்கள் நினைத்தது நடக்குமே தவிர அதற்கு மாறாக நடக்கக்கூடிய வாய்ப்பு மிக மிக குறைவு. இதுல பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் வீட்டுக்குண்டான அதிபதி குரு பகவானும் அந்த இடத்தில் இருக்கிறார். அதனால பணம் வரும் வழிகளை, அதாவது இந்த என்னுடைய செயல்கள் இப்படி அமைந்தால் எனக்கு வெற்றியை தரும் அப்படின்னு முன்னரே யோசித்து செய்யக்கூடிய திட்டமிட்ட செயல்களை அனைத்தும் செய்து வெற்றிகரமாக முடிப்பீர்கள். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும். உங்களோட முயற்சியால ஒரு 10 பொருள் விற்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 20 பொருள் விற்கக்கூடிய சூழ்நிலை. உதாரணத்துக்கு சொல்றேன். ஏன் அப்படி? 8ஆம் இடத்துக்குண்டான திடீர் அதிர்ஷ்டங்களை சொல்லித்தரும் 8ஆம் வீட்டுக்குண்டான அதிபதி குரு பகவானும் 6ஆம் இடத்தில் மறைகிறார். ஒரு மறைவுஸ்தானாதிபதி இன்னொரு மறைவுஸ்தானத்தில் மறைந்தால் மிக மிக நல்லது. அதனால அந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும் தனக்காரர்களாக இருக்கிறதுனால பண வரவுகள் ஏராளமாக உண்டு. சரி சார், செய்யக்கூடிய தொழில் ஆர் உத்தியோகம் எப்படி இருக்கு? உங்களுக்கே தெரியும், இது பேண்டமிக் சுச்சுவேஷன். இந்த சுச்சுவேஷன்ல வேலை போகாமல் இருந்தா சரி, சம்பளம் வேற குறைஞ்சு போச்சு, இப்படிலாம் நீங்க நினைக்கக்கூடிய சூழ்நிலை என் காதுக்கு கேட்கிறது. ஆனாலும் கவலை வேண்டாம். ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு உண்டான ஆதாயத்தை உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான், அவருடைய நட்பு கிரகமான குரு பகவானும் நிச்சயம் அருள்வார். அதில் மாற்று கருத்தே இல்லை. 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சிலருக்கு உத்தியோக ரீதியாக மாறுதல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. இல்லை, இருக்கிற கம்பெனிலேயே ப்ரமோஷன், இதுக்கெல்லாம் இது வரைக்கும் ப்ரமோஷனா அப்படின்னா என்ன, நான் பேரில் எழுதி வச்சு தான் படிக்கணும், எனக்கு அந்த மாதிரி ஒரு அப்பாயின்மெண்ட்டே கிடைக்க மாட்டேங்குது, அப்பாயின்மெண்ட் லெட்டரே கிடைக்க மாட்டேங்குது, நீ ப்ரமோஷன் ஆகிட்ட, இனிமேட்டு நீ அசிஸ்டன்ட் மேனேஜர் கிடையாது மேனேஜர், இல்லை நீ நார்மல் ஆஃபீஸ் ஸ்டாஃப் கிடையாது, இப்போ நீ அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்படின்னு ஒரு ப்ரமோஷன் அப்படின்னா காதில் கேட்டால் காதில் கேட்கறதுக்கே எனக்கு கஷ்டமாக இருக்குது, நான் எழுதி வச்சு தான் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் காணப்படுகிறது. ஸோ சிம்மராசி சகோதர சகோதரிகளுக்கு இந்த மாதம் ஓரளவுக்கல்ல, ஒரு 70% நன்மைகளை அளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு காணப்படுகிறது. திருமண பேச்சுவார்த்தைகள் தடைபடக்கூடிய சூழ்நிலை காணப்படுகிறது. ஆரோக்கிய ரீதி அப்படின்னு பார்க்கும்போது தலைவலி, கண் வலி, காது வலி, தொண்டை வலி இந்த இருப்பவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. அதே போல கை கால் வலி, முக்கியமாக முழங்கால் வலி இப்படி அவதிப்படுபவர்கள் கொஞ்சம் தன்னுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. அதே போல ரொம்ப நாள என்னமோ தெரியல எனக்கு தலை வலிச்சுட்டே இருக்கு அப்படின்னு சொல்றவங்க ஒரு முறை ஐ செக்கப் பண்ணிக்கிறது நல்லது. கண் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் காணப்படுவதால் கண் செக்கப் பண்ணிக்கொள்வது நல்லது. 10ஆம் இடம்
உத்தியோகஸ்தானம் தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதத்தில் ராகு பகவான் இருக்காரு. இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாதம். ஏனென்றால் ஆறாம் இடத்தில் இருந்து இருக்கக்கூடிய குரு பகவான் ஆறுக்கு ஐந்தாம் வீடான பத்தாம் வீட்டை பார்க்கிறார். தொழில் ரீதியாக ஒரு சிலருக்கு அதிகப்படியான கடன்கள் வாங்க வேண்டிய சூழ்நிலை காணப்படுகிறது. புதிய புதிதாக வேலையாட்களை சேர்க்கக்கூடிய அளவும் அமைப்பும் காணப்படுகிறது. ஆர்டர்ஸ் குவியம், அதை செய்து முடிக்கக்கூடிய அளவுக்கு மேனுவல் ஒர்க்கு கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஸோ ஆட்கள் தேவைப்படும். அந்த தேவையை பூர்த்தி செய்யும் ஒரு மாதமாகவும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கிறது. கஷ்டப்பட்டு வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கப் போகிறது. அதனால் உழைப்புக்கு அஞ்ச மாட்டீர்கள். இருந்தாலும் அதிகப்படியான உழைப்பு உங்களை மனச்சோர்வு அடைய செய்யும். இறைவனை வேண்டுங்கள், நிச்சயம் உங்களுக்கு நல்லதே நடக்கும். சரி சார், எந்த கடவுளை வணங்கினா எனக்கு உண்மையாகவே நல்லது நடக்கும் இந்த மாதத்தில் அப்படின்னு கேட்குறீங்களா? ஆஞ்சநேயர் வழிபாடும் தினமும் சூரிய வழிபாடும், சூரிய பகவான் வழிபாடு, மேலே போய் நில்லுங்க இல்லை கீழே நில்லுங்க, சூரிய பகவான் கலங்கத்தில் உதிக்கிறார் இல்லையா கிழக்கு பக்கம், அந்த பக்கம் பார்த்து சூரியனை நமஸ்காரம் பண்ணுங்க, நமஸ்கார பிரியன் அப்படின்னு சொல்லுவாங்க. மனம் வந்து உண்மையான பக்தியோடு சூரிய பகவானை நமஸ்கரிப்பவர்களுக்கு செய்யும் உத்தியோகத்திலும் செய்யும் தொழிலும் குறையே வைக்க மாட்டார். உங்களுக்கு எல்லாருக்கும் கதை தெரியும், சமந்தகமணியை அருள் சத்ராஜித்தன் அப்படின்ற ஒரு அரசனுக்கு வந்து சமந்தகமணியை கொடுக்கிறார். ஒரு நாளைக்கு 8 துலா பாரம், அதாவது அது அந்த காலத்திய கணக்கு தங்கம் அளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிகுந்த ஒரு மணி சமந்தகமணி. அது சூரிய பகவானிடத்தில் உள்ளது, நமக்கு அது வேண்டாம். இருக்கிற காசு சம்பாதிக்கிற காசு நமக்கு நிலைச்சா போதும் இல்லையா, நிச்சயம் அதை அருள்வார் சூரிய பகவான். நமஸ்கார பிரியன் அப்படின்னு சொல்லுவாங்க. சூரியனுக்கு உண்டான ஸ்லோகம், ஜபா குசும சங்காசம் காஷ்யபேயம் மகாத்யம் தமோரியம் சர்வ பாபக்னம் பிரணதோஷ்மி திவாகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல நீங்கள் ஆதித்ய ஹிருதயம் படிக்கலாம். ஆதித்ய ஹிருதயம் உங்களுக்கு யாரால் சொல்லப்பட்டது அப்படின்றதும் தெரியும், அகஸ்திய முனிவரால் ராம பகவானுக்கு உபதேசிக்கப்பட்டது. அது சொல்லிவிட்டுத்தான் ஸ்ரீ ராமரே ராவண யுத்தத்திற்கு செல்கிறார், வெற்றியும் பெறுகிறார் என்றால் அந்த ஆதித்ய ஹிருதய ஸ்லோகத்தின் மகிமை மகத்துவம் அற்புதம் நிச்சயம் நீங்களும் அடைய வேண்டும். எனவே சூரிய பகவான் நமஸ்காரம் பண்ணுங்கள், சூரிய பகவானுடைய சிஷ்யனாக விளங்கக்கூடிய ஆஞ்சநேயரையும் வழிபடுங்கள். உங்கள் அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும், உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நன்றி, வணக்கம்.